வணக்கம். நான் முன்னாள் போராளி சுரேஷ் கதைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த பதிவு வந்து நான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் முன்னாள் போராளிகளாகிய நாங்கள். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முடிவும் அல்ல, அல்லது தனிப்பட்ட விரோதங்களும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க முன்னாள் போராளிகளாகிய நாங்கள் ஒன்று கூடி சில முடிவுகளை எடுத்து தான் இந்த பதிவை நான் வந்து வெளியிட வேண்டிய தேவை இருக்குது. முகத்தை காட்டி பதிவு போட முடியாத ஒரு சூழலில் தான் என்னுடைய பாதுகாப்பு கருதி நான் வந்து குரல் பதிவை வெளியிடுறேன். என்னென்னு சொன்னால், அண்மையில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணினார். அப்போ எங்களுடைய நிலைமைகளை கேட்டார். கேட்க நான் சொன்னேன், என்னென்னு சொன்னால், கொரோனாவுக்கு பின்னுக்கு நாங்கள் தடுப்பிலிருந்து வந்தனாங்களே, இந்த வேலை வாய்ப்பும் இல்லை, உளவுத்துறையில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, சிஏடி வந்து எங்களை பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான், எங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை, சாமான்கள் வாங்க முடியாது, சரியான கஷ்டம், குடும்பங்கள் வந்து வறுமையில் இருக்குது, கஷ்டம், பிள்ளைகளுக்கு மாப்பட்டி வாங்க முடியாது, அப்படியான சூழ்நிலையில் இருக்கிற மச்சான் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே சொன்னார், என்னடா கதைக்கிறீர்கள், என்னென்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு கிளை அமைப்பு இங்கே இருக்குது, இயங்குது, ஐரோப்பாவிலே, லண்டன், கனடா எல்லாம் இயங்குது. அதுக்கு வந்து நாங்கள் மாதம் மாதம் வந்து போராளி மாவீரர் குடும்பங்களுக்கும் என்று சொல்லி, கொரோனா நிதிக்கு என்று சொல்லி மாதம் மாதம் வந்து காசு கொடுத்து கொண்டிருக்கிறோம், அந்த காசுகளால் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க தானேன்னு கேட்டார். எனக்கு சரியான அப்செட்டாக போச்சு. என்னென்னு சொன்னால், இந்த காசு வந்து யாருக்கு கொடுத்த, யார் கொண்டு வந்து இங்கே கொடுத்தது என்று சொல்லி எங்களுக்கு எதுவுமே ஒன்றும் தெரியா பின்னும் தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் பெரிய குழப்பத்தில் இல்லை, எங்களுக்கு அப்படி ஒருத்தரும் கொண்டு வந்து கொடுக்க இல்லை. மற்ற இங்கே உள்ள சூழல் என்ன சொன்னால், ஒரு அமைப்பு ரீதியாகவோ அது தனிப்பட்ட நபரோ வங்கியில் வந்து 1 லட்ச ரூபா காசு போட்டு அதை எடுத்து கொண்டு வந்து கூட உளவுத்துறை புலனாய்வுத்துறை வந்து என்ன செய்யும்னு சொன்னால், கண்காணித்து இந்த காசு எங்கேருந்து வந்தது, எதுக்கு வந்து, இவர் என்ன செய்கிறார் என்று கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்லாம் இங்கே இருக்குது. அப்போ 50,000 1 லட்ச ரூபா காசை வேங்கில் எடுத்து கூட நாங்கள் சரியான முறையில் பயந்து பயன்படுத்த வேண்டிய தேவை கூட இருக்குது. இந்த சூழல்லாம் வந்து இங்கே பன்னியிலையும் சரி, யாழ்ப்பாணத்திலையும் சரி, இலங்கையிலையும் ஒட்டுமொத்தத்திலே இதுதான் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் சீமானுக்கு காசு கொடுத்தா சீமான எப்படி இங்கே வந்து உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டேன். இல்லை, கேட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி வந்து எங்களுக்கு வந்து யாருமே உதவி செய்யலை, அப்படி நீங்களே நம்பி கொடுக்குறீங்க, இப்போ எங்களை போல ஆக்கள் எல்லாம் தொடர்பில் இருக்கிறோம், எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்ல இல்லை இல்லை, இப்படி நம்பிக்கையில் வந்து எங்களுடைய பணியெல்லாம் நின்று காசுகள் சேர்க்குறாங்க, வீரத்தமிழ் முன்னணி என்று சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு காசு சேர்க்குறாங்க, காசு கொடுக்குறோம், மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ 3 வருஷத்துக்கு மேலே நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் காசு, நானும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் வந்து மக்களுக்கு வந்து போய் சேருமென்று தான் கொடுக்குறோம் அப்படி என்று சொல்லி சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அப்போ எனக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இதுக்கு பிறகு நான் என்னுடைய சில தகவல்கள் விசாரணைகளை மேற்கொண்டு என்ன இதில் உண்மைத்தன்மை என்னென்னு சொல்லி அறியணுன்றதுக்காக தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்ட பொழுது அவே சொல்லிச்சு, நம்ம என்னென்னு சொன்னால், வீரத்தமிழர் முன்னணின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய கிளை அமைப்பு. அந்த கிளை அமைப்பு நான் வந்து ஐரோப்பாவில், கனடாவில், லண்டனில் இயங்கி கொண்டிருக்குது. அவைகள் வந்து பணம் சேர்க்கினோம், பணம் சேர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானுடைய மனைவியின் வங்கி கணக்குக்கு வந்து காசு வரும். அப்படி அது தவறு, நான் வந்து அந்த முத்துப்பாண்டி என்று மதுரையில் இருக்கிறார், மருது மக்கள் இயக்கம் என்று சொல்லி, அவர் வந்து சீமானுக்கு நெருங்கின நண்பர், அவற்ற வங்கி கணக்கு தான் இப்போ பணம் வருது, அவர் எடுத்து சீமானுக்கு கொடுப்பார். சீமான் ஃபோன் பண்ணி இப்படி லண்டனில் இருந்து காசு வருது, அதை எடுத்து எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னால் அவர் எடுத்து அனுப்புவார். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது. அவர் பெங்களூரில் வந்து பங்களா வாங்கியிருக்கிறார், மற்ற கர்நாடகாவில் பங்களா வாங்கியிருக்கார். இப்போ அவங்களோட சொந்த ஊரில் வந்து வீடுகள் எல்லாம் கட்டி பெருசாக்கிட்டார், 2-3 சொகுசு வாகனங்கள் வச்சிருக்கிறார். அதை விட இப்போ மதுரையில் வந்து இப்போ வந்து ஏக்கர் கணக்கில் 1,00,000 இதுக்கு வந்து காணி வாங்கியிருக்கிறார், நிலம் வாங்கியிருக்கிறார். அப்போ இதால் வந்து அவர் வந்து அதுக்கு தான் பயன்படுத்துகிற தவிர இந்த காசுகள் ஒன்றும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படித்தான் வந்து ஈழத்தமிழ் மக்கள் வந்து ஏமாந்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி சொன்னார்.
அப்ப அதுக்கு பிறகு நான்கு வட்டம் வந்து அதுக்குரிய அந்த நிலம் வாங்கின ஆவணங்கள் ஆதாரங்கள் எதுவும் இருந்தா உண்மையில எடுத்துட்டாங்கோ, இது எங்கட மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம், எங்கட மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் நாங்கள். ஏனென்று சொன்னால் மாவீரர் குடும்பத்தையும் போராளி குடும்பங்களையும் முன்னாள் போராளிகளையும் சாட்டி எங்கட இனத்தை சாட்டி எங்கட மக்கள்கிட்டயே வந்து பணத்தை வாங்கி ஏமாத்தி அவர் வந்து சுயபோக வாழ்க்கைக்காண்டியும் தன் குடும்பத்துக்காண்டியும் தன் சொத்துக்களுக்காண்டியும் வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறத வந்து ஒரு காலமும் வந்து எங்கட இனம் வந்து மன்னிக்காது. இது எங்கட இனத்துக்கு செய்கிற மகாதுரோகம், அதனால வந்து தயவு செய்து நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் உடனே சொன்னார், கண்டிப்பா நான் செய்கிறேன், இந்த விவரம் எடுத்துத்தாரான்னு சொல்லி ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு வந்து அந்த விவரங்களை எடுத்து தந்தார். மற்றது லண்டன்ல இருந்து மற்றது வந்து காசு கொடுத்த விவரங்கள் எல்லாத்தையும் வந்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த விவரத்தை நான் என்ன செய்தேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீடியா, அதாவது வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு தெரிஞ்ச நண்பருக்கு வந்து அதை அனுப்பி வச்சிருக்கிறேன். அனுப்பி வச்சு இதை வந்து எங்கட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கோ கண்டிப்பா. என்னன்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய தவறு, இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தா எங்கட மக்கள் ஏமாந்து கொண்டு இருப்பினாம். உண்மையால் சீமான் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல, சீமானை வந்து எங்கட மக்கள் நம்பல, எங்கடத்துல இருக்கிற மக்கள் நம்பல. சீமான் வந்து புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற எங்கட உறவுகளையே எங்களை சாட்டி ஏமாத்தி கொண்டிருக்கிறார், தயவு செய்து வெளிப்படையா வெளிய கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் அறிவி போட்டு இந்த பதிவையும் தந்து நான் அவருக்கு வந்து இந்த பதிவை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த பதிவை நான் அவருக்கு கொடுத்துருக்கிறேன். அப்ப நான் சொன்னா இப்ப நான் உங்களோட இந்த கதைக்கிற விஷயத்த கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் என்று சொல்லி நான் சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி நான் இப்ப வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இதை அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து புலம்பெயர்ந்த தேசம் உங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் நாம் தமிழர் கட்சியை நம்பி பணம் கொடுக்காதேங்கோ, வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் குளிர்க்கையும் பனிக்குள்ளையும் இருந்து போராட்ட காலங்களிலேயும் பல லட்சம் காசுகளை கொடுத்து எங்களை போராட்ட உதவி செய்த நீங்கள், எங்களுடைய போராட்டம் கடைசியாக 2009 வந்து ஆயுதங்கள் மோகனிக்கப்பட்ட பிறகும் வந்து நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களையும் எங்களையும் பயன்படுத்தி சீமான் வந்து தனது சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால்தான் இது வெளிப்படையான உண்மையா தெரிய வந்திருக்குது. தயவு செய்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற எங்களை மக்கள் இந்த பணம் கொடுக்கிற விஷயத்துல கவனமாயும் அவதானமாயும் இருங்கோன்னு சொல்றத நாங்கள் போராளிகள் ஆகிய நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்றோம். தயவு செய்து யாரையுமே நம்பாதேங்கோ. இப்ப கனடாவில கூட ஒரு விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஈழத்தில் வர்ற போராளி குடும்பங்களுக்கும் மாவீர குடும்பங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கும் மக்கள் காசு கொடுக்க போகிறாங்க. தயவு செய்து அந்த எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. தயவு செய்து மக்களே, உங்களுக்கு நேரடியாக போராளிகள் மாவீர குடும்பங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக அல்லது ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்ய விரும்பினா செய்யுமோ. தயவு செய்து இப்படிப்பட்ட போலி அரசியல்வாதிகள்கிட்ட தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழர்களை ஏமாத்துகின்ற அரசியல்வாதிகளை நம்பி பணத்தை கொடுக்காதேங்கோ. இது எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம். அதை விட மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களையும் மண்ணுக்காக தங்கள் தியாகங்களை அர்ப்பணித்த போராளிகளையும் அதுக்காக பல காலங்களாக எங்களை போராட்டத்தோடு பின்தொடர்ந்து வந்து பல இழப்புகளை சந்தித்து இன்றைக்கு துன்பங்களில் துயரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் பயன்படுத்தி அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி போன்ற எந்த அரசியல்வாதிகளையும் நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றதை இதனூட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னு சொன்னால், சீமான் உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து எந்தெந்த குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறார் என்ற பட்டியலை வந்து உடனடியாக வெளியிடணும். சீமானுக்கு பணம் சேர்த்து கொடுத்த புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து வெளிப்படையாக வந்து பகிரங்கமாக அறிவிக்கணும். எந்தெந்த குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் என்ற அவங்களுடைய பெயர் முகவரியோடு வந்து வெளிப்படையாக தரணும். என்னென்னு சொன்னால்,
எங்களுடைய தியாகங்களையும் எங்களுடைய போர் மாவீரர்களுடைய தியாகங்களையும் எங்கள் போராளி மாவீரர் குடும்பங்களுடைய நிலையையும் பயன்படுத்தி அவங்களை இதை கொச்சப்படுத்தி இப்படிப்பட்ட கீழ்த்தனமான பணம் சம்பாதிக்கிற வேலையில ஈடுபடுறத நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். இது இதனுடைய விளைவை வந்து சீமான் சந்திக்க வேண்டிய சூழல் கண்டிப்பா வரும். இதுக்கு உடனடியா வந்து இது எந்தெந்த குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், தமிழகத்தில் உதவி செய்திருக்கிறாரா அல்லது ஈழத்தில் உதவி செய்திருக்கிறாரா, எல்லா விவரங்களும் உடனடியாக வெளிப்படையாக வெளிப்படைத்தன்மையாக வந்து அறிவிக்கணுமன்றதை கேட்டுக்கொள்கிறோம். அறிவிக்காத பட்சத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருப்போம். இது மிகவும் வந்து எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய மாவீரர்களையும் மாவீரர் போராளி குடும்பங்களையும் முன்னாள் போராளிகளையும் மிகவும் மிகவும் கொச்சைப்படுத்துறது, கீழ்த்தனமாக கேவலப்படுத்துகிற நடவடிக்கைன்றதை இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.